மையக்குழு கூட்டம் தற்போது நிறைவேற்றது. ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல் பற்றியும் வருங்கால திட்டமிடல் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு நேர்மறையான அரசியலை பலமாக முன்னெடுத்து செல்வோம். புதிய நபர்கள் பல பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இன்று கூட கமலாலயத்தில் சமுதாயத்தில் முக்கிய நபர்கள் 5 பேர் இணைந்திருக்கிறார்கள். இதே போல தொடர்ந்து மாவட்ட சுற்றுப்பயணம் செய்வதாக இருக்கிறோம். அந்த சுற்றுப்பயணத்தில் பல பேர் வந்து இணைய இருக்கிறார்கள். தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதற்கும் வருங்காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது உள்ளாட்சி தேர்தலிலும் அதற்கு பின்பு சட்டமன்ற தேர்தலிலும் பலமான ஒரு கட்சியாக வலம் வருவதற்கான எங்களது அத்தனை முயற்சிகளும் தொடரும். தமிழகத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். முதல் முதலில் மோடி அவர்கள் போட்ட கையெழுத்து 14.5 கோடி விவசாயிகளுக்கு 87,000 கோடி ரூபாய் கௌரவ உதவித்தொகை, எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைப்பது. அதே போல புதிய கல்விக் கொள்கை அனைத்து மாணவர்களுக்கும் பலன் தருவதற்காக அமைக்கப்பட்ட கல்விக் கொள்கை. ஆனால் அந்த கல்விக் கொள்கை அறிமுகத்திலேயே இங்கே அரசியலாக்கி அதை மிகப்பெரிய போராட்டமாக எடுத்துச் செல்லலாம் என்று நப்பாசையோடு அதை தவறாக எதிர் அணியினர் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை போன்றவர்கள் முன்னிறுத்தினார்கள். ஆனால் மத்திய அரசு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். விருப்பமாக 3வது மொழியை படிக்கலாம் என்பதுதான். அது மட்டுமல்ல, அந்த அறிக்கை குழுவின் தலைவராக இருந்த கஸ்தூரி ரங்கன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அந்த காலத்தில் இருமொழி கொள்கை போதுமானதாக இருந்தது, இப்பொழுது கணினி யுகம், இதற்கு முன்னால் உள்ள இருமொழி கொள்கை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து தமிழக அரசு இருமொழி கொள்கை தான் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லியிருப்பது, நாங்கள் மும்மொழி கொள்கை முன்னிறுத்துகிறோம், ஆனால் ஒவ்வொரு மாநிலமும் எது வேண்டும் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதுதான் இந்த கல்விக் கொள்கை அறிக்கையின் தாற்பரியம். அது மட்டும் இல்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்திய கல்விக் கொள்கை வேறு, அப்பொழுது கணினி யுகம் என்று ஒன்று கிடையாது. அதே போல பல பேரின் வேலை வாய்ப்புகள் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த நாட்டிற்குள்ளே இருக்கும். இப்போ வேலை வாய்ப்புகள் பறந்து கிடக்கும் பொழுது இளைய வயதிலேயே மனதில் பதியக்கூடிய வயதிலேயே இன்னொரு மொழியை படித்தால் நல்லது என்பதுதான் இந்த கொள்கையின் அடிப்படை நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் சரியாக இருக்கும். தமிழகத்தில் எதை எடுத்தாலும் அரசியலாக்க வேண்டும் என்றால் பாரதியாரின் தலைப்பாகை, அதாவது அதில் நம்ம தேசியத்தின் மூவண்ண நிறம் வர வேண்டும் என்று அந்த ஓவியர் வரைந்திருப்பதை உடனே பாரதியாரின் தலைப்பாகை காவி நிறத்தில் இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு கூட இப்பொழுது அவர்கள் விமர்சனத்தை எடுத்து செல்ல தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் இப்படிப்பட்ட எதிரி விமர்சனத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதை பாஜக தெளிவாக தமிழக மக்களிடம் எடுத்து செல்லும். இல்லை, நான் எப்போவுமே எதிர்மறையான விஷயங்களை பார்க்கறத விட நேர்மறையான விஷயங்களை பார்க்கணும். அந்த 2 மாணவிகளுக்கும் எனது வருத்தத்தையும் அவங்க குடும்பத்திற்கு ஆறுதலையும் எனது அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது ஊக்கப்படுத்தப்படக்கூடாது. நான் தமிழக அரசியல்வாதிகளை கூட குற்றம் சாட்டுவேன். தொடர்ந்து வேறு எந்த மாநிலத்திலையும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு அறிக்கையை கொடுத்து அதன் மூலம் நடக்குது. அப்போ அந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து மாணவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் படிக்க ஆரம்பித்த உடனே நான் ஈட்டை திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சும்மா இருந்தவங்கள 5 பவுன் நகையை கொண்டு நீங்கள் அடகு வைங்க, நான் திருப்பி தரேன்னு சொல்ல வேண்டியது. ஆக சும்மா இருந்தவங்க கூட சில பேர் ஒருவேளை திமுக வந்துருச்சுன்னா திருப்பி கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு நகையை அடகு வச்சவங்கலாம் இருக்காங்கன்னு ஏன்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மாணவர்கள் நீட்டுக்கு படிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம படிக்கிறோமே ஒருவேளை இவங்க வந்தால் எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி தயவு செய்து மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள். உயிரிழப்புகள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். ஆனால் 10% அதிகரித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் 5வது இடத்தில் தமிழக தேர்வு நிலை இருக்கிறது. 50 இடத்துக்குள்ளே வரலன்றாங்க. 57வது இடத்துல நம்ம தமிழ் பொண்ணு தான் வந்திருக்கிறாங்க. தமிழ் மாணவ மாணவிகள் தான் அவர்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் அதிக பேர்
அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு ஊக்கத்தை தருகிறது. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் பாராட்ட மறுக்கிறீர்கள்? இன்றைக்கி நீட்டில் அதிக குழந்தைகள் எழுதுகிற நேரத்திலேயே தமிழகத்திற்கு ஆரம்ப எம்பிபிஎஸ் இடங்கள் பல்லாயிரக்கணக்கான இடங்கள் அதிகரித்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக மாணவர்களுக்கு இது பலன் தருவதாக இருக்கும். நீட்டை மாணவர்களை எழுத விடுங்கள். அது சுப்ரீம் கோர்ட்டின் ஆணை. இன்றைக்கி கூட ஸ்டாலின் சொல்கிறார், நீட்டை வந்து நாங்கள் எடுத்துருவோம். எப்படி எடுப்பீங்க? அதனால் தயவு செய்து மாணவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து. இல்லை, நீட் கோச்சிங் சென்டரில் முறைப்படுத்தணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஏழை மாணவர்கள் படிக்கும் அளவிற்கு தான் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கணும். எதுவுமே வியாபாரமாகிவிடக்கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும் என்ற எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. மற்ற மாநிலங்களையும் இல்லை, அதாவது அது தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டது என்பதனால் அது எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்லெண்ணத்தில் போடப்பட்ட ஒரு ட்வீட். மற மாநிலங்கள் கூட தமிழை படிக்க வேணும்னா உடனே நீங்கள் இங்கே இந்திய ஊக்கப்படுத்துறீங்களான்னு ஒரு எதிர்கேள்வி கேட்கும் நிலை வரும்போது அது நல்ல எண்ணத்தில் போடப்பட்ட அந்த ட்வீட் அகற்றப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் மரியாதைக்குரிய மோடிஜி இதற்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு, வட இந்தியாவில் இருப்பவர்கள் இன்னொரு மொழி தென்னிந்திய மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் வேறு ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மொழி பங்கிணைப்பு பகிர்வு இருக்கணும்னு ஏற்கனவே சென்ற முறையே சொல்லியிருக்கிறார். அதனால் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. நாளைய தினம் நாளையிலிருந்து நான் தமிழகம் முழுவதும் 13 கோட்டங்கள் எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். என்னோடு எங்களது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்களும் வருகிறார்கள். தொடர் சுற்றுப்பயணம் இருக்கும். தமிழகத்தில் பாஜக நிச்சயமாக கூட்டணி கட்சியோடு பணியாற்றும் போது நல்ல முறையில் தொண்டர்கள் பணியாற்றினார்கள். இந்த தமிழகத்திற்கு மட்டும் கிடைத்திருக்கின்ற தோல்வியில் அவர்கள் துவண்டுவிடக்கூடாது என்பதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக எங்களது சுற்றுப்பயணம் இருக்கும். இரண்டு விதம், ஒன்று மத்திய பாஜகவின் வெற்றியையும் தமிழகத்தில் கிடைத்திருக்கின்ற பின்னடைவை சரி செய்வதற்குமா இந்த சுற்றுப்பயணம் இருக்கும். ஏன்ட கேட்கக்கூடாது, தேர்தல் ஆணையத்தில் அதில் தேர்தல் ஆணையத்திலே கேட்டுக்கோங்க. இப்போ யூகத்தின் அடிப்படையில் உங்களை யூகிக்கவே விட்டு விடுகிறேன். இப்போ நான் சொல்ல விரும்பலை, இன்னும் கொஞ்ச நாள் யூகிங்க. நீங்கள் யூகித்துக்கொண்டே இருங்கள், நான் எனது யூகத்தை சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படட்டும், அதற்கப்புறம் அதை எப்படி முன்னெடுத்து செல்வதுன்னு பேசுவோம். இங்கே இப்பொழுது எங்களது அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, எல்லாமே எப்படி தோல்வி அடைந்தது, எதனால் என்ன, எல்லாமே எப்பொழுதுமே ஒரு தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதற்கு பின் ஒரு கட்சி வந்து அதை ஆராய்வது இயற்கை தானே. அந்த இயற்கையான கூட்டம் தான் இப்போ நடைபெற்றது. இப்பொழுது தமிழக பாஜக நான் தான் தலைவர். இல்லை, இதெல்லாம் யூகங்கள் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் மெதுவாக பார்த்துட்டு யூகங்களின் அடிப்படையிலாம் யூகம் அமைச்சிட்டு அப்புறம் பதில் சொல்கிறேன் ஜி. வணக்கம். ஹாப்பி டு சே வி வந்த எலெக்ஷன் என்டிஏ நேஷனல் லெவல். பட் தமிழ்நாடு அவர் ஆன்டி ப்ரொபகண்டா ஹாவ் வந்த எலெக்ஷன் இன் தி ஸ்டேட். மோடிஜி ஹாஸ் கிவன் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் மோர் இன் தமிழ்நாடு. அதர்வைஸ் ஆல்சோ வி லாஸ்ட் திஸ் எலெக்ஷன் இன் தி ஸ்டேட். Sad to say, Tamil anti-propaganda they have established against in our party, and they have won the election. But we lost election. We didn't lost hope.